சென்னையின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்பொழுது 22 அடியை தற்பொழுது எட்டியிருக்கிறது நீர்மட்டம். கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் சோமசுந்தரம் இணைகிறார். சோமசுந்தரம், ஏற்கனவே சென்னையில் பெய்து வரும் கனமழையால் முக்கிய நீர் ஆதாரங்களில் தற்பொழுது நீர் நிரம்பி வருகிறது, 21 அடியை தற்பொழுது எட்டியிருக்கிறது, கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ஷமினா, சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியானது கடந்த வருடம் பருவமழை பொய்த்து போன நிலையில் வற்றிய சூழ்நிலை இருந்த பொழுது இந்த வருடம் ஏரி இன்று காலை நேர நிலவரப்படி ஏரி நீர்மட்டம் உயரம் 21.13 அடியாகவும் உயர்ந்துள்ளது. மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியில் தற்பொழுது உள்ள நீரின் கொள்ளளவு 2889 மில்லியன் கன அடியாகவும் நீர்வரத்து 1086 முதல் கன அடியாகவும் உள்ளது ஷமினா. மேலும் நேற்று இரவு மழை இல்லாத காரணத்தாலும் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. மேலும் மழை நீடிக்கும் பட்சத்தில் 22 அடியாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயரும் பொழுது ஏரியை திறந்துவிடப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஷமினா. கனமழை காரணமாக முக்கிய நீர்நிலைகள் திறந்து விடப்படும் நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரி தற்பொழுது எவ்வளவு கனநீர் நீரை வெளியேற்றி வருகிறது? 22 அடி ஏற்றி இருக்கும் நிலையில் இன்னும் எவ்வளவு அடி எட்டினால் ஆபத்து என உணரலாம்? அதாவது சமினா, நேற்று பெய்த மழையில் 145 மில்லியன் கன அடி நீர் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் உயர்ந்துள்ளது. மேலும் 1770 கன அடியாக உள்ள நேரத்திலேயே இந்த ஏரியின், அதாவது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஏரியின் சுற்றி பொதுமக்கள் யாரும் உள்ளே வராதபடியும் அப்பகுதியில் உள்ள குன்றத்தூர் போன்ற அதை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளுக்கு ஏராளமான பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். மேலும் இங்கு இரும்பு கதவுகள், அதாவது பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கதவுகளுக்கு பூட்டு போடப்பட்டும் பொதுமக்கள் யாரும் உள்ளே வராதபடியும் செய்துள்ளனர் ஷமினா. சென்னையின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்பொழுது 22 கனடி நீருக்கு தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது. இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வழங்க கேட்டோம். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.